நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் செல்ஃப் டாக், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், இதெல்லாம் எந்த அளவுக்கு மோசம்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற சர்க்கிளில் நம்ம திரும்ப 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 விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த நெகட்டிவிட்டி எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களை ஒரு 15 நிமிஷம் ஒரு ரூமில் தனியாக, ஃபோன் இல்லாமல், டிவி இல்லாமல், கம்ப்யூட்டர் இல்லாமல், லேப்டாப் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் உங்களை தனியாக உட்கார வச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு வர எண்ணங்களில் 80% எண்ணங்கள் நெகட்டிவானதாக தான் இருக்கும். இப்போது என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு 80% ஆஃப் த டைம் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது. அதனால தான் நம்ம இன்றைக்கும் நெகட்டிவாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து நம்மளால் மீண்டு வெளியில் வர முடியலையே அப்படிங்கிற எண்ணமே நம்மளை இன்னும் கூட கொஞ்சம் நெகட்டிவ் ஆக்குது. சரி, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஏன் வருது, எப்படி இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற சர்க்கிளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம மனசில் இருக்க ஒரு 3 முக்கியமான நம்பிக்கைகள் தான் காரணம். மொதல் நம்பிக்கை, வி வேல்யூ நெகட்டிவ் திங்ஸ் மோர் தேன் த பாசிட்டிவ் திங்ஸ். அதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் நம்ம அதில் எதை பார்ப்போம் அப்படின்னா, அதில் கூட கெட்ட விஷயம்தான் நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியும். சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், சரியா? அந்த ஃபோட்டோவை ஒரு நிமிஷம் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 1 செகண்ட் டைம் தரேன். இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுது? இந்த ஃபோட்டோவை பார்த்த அந்த இன்ஸ்டண்ட் உங்கள் மனசில் இந்த கப்பில் பாதி கப் எம்டியாக இருக்குன்னு தோணுச்சா, இல்லை பாதி கப் ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சா? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 90% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த கப்பு பாதி எம்டியாக இருக்குன்னு தான் தோணும். ஒரு எம்டி கப் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இது ஒரு நெகட்டிவான விஷயம், ஏன்னா அதில் என்ன இல்லைன்னு பார்க்குறோம். ஆனால் அதே நேரம் பாதி கப் ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இங்கே நீங்கள் என்ன இருக்குங்கிறத யோசிக்கிறீங்க. ஸோ நம்ம இயற்கையிலேயே எங்கே நெகட்டிவான விஷயங்கள் இருக்குதோ, எந்த ஒரு விஷயத்திலையும் பாசிட்டிவ் சைடை விட நெகட்டிவாக தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். ஒரு கப்பில் தண்ணி பாதி ஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு தோணலை, பாதி எம்டியாக இருக்குன்னு நமக்கு தோணுது. அதே மாதிரி தான் இங்கே நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துலேயும் நம்ம பாசிட்டிவான விஷயத்தை எடுக்கிறத விட நெகட்டிவான விஷயத்தை தான் அதிகமாக எடுக்கிறோம். அதனால தான் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளும் இந்த நெகட்டிவ் லைஃப் ஸ்டைலையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை பாசிட்டிவாக பாருங்கள். நீங்கள் ஒரு எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணி ஃபெயில் ஆகிட்டீங்களா, சரி அடுத்த தடவை நம்ம இன்னும் நல்ல ப்ரிப்பரேஷனோட எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு அதில் கூட பாசிட்டிவ் சைடை பாருங்கள். நெகட்டிவ் சைடை பார்க்காதீங்க. நெகட்டிவ் சைடை நீங்கள் பார்க்க 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 திரும்பவும் அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ட்ராப்பில் நீங்கள் விழுந்துக்கிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது விஷயம், நெகட்டிவிட்டி லைஸ் இன்சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது உங்ககிட்ட அதிகமான எஃபோர்ட் எடுத்துக்கிறாது, அதுக்காக நீங்கள் அதிகமாக துணிச்சலோ தைரியமோ உங்களுக்கு தேவையில்லை. இந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது நீங்கள் தினமும் பண்ணுற விஷயம், டே டு டே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். அதுக்கு நீங்கள் புதுசாக பண்ணணும், கஷ்டப்படணும் அப்படி அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் அந்த நெகட்டிவிட்டியும். உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசும்போது அந்த கான்வர்சேஷனில், என்னடா மச்சா இது வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் எதுவும் நடக்கலை, நானும் நிறைய எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணி தான் பார்க்குறேன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, நானும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் மச்சான் எதுவும் நடக்கலை, சிஸ்டம் சரியில்லை, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, அப்படி இப்படின்னு நம்ம மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோமா? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம இப்படிலாம் பேசும்போது நமக்கு தெரியாமலே நம்மளை நாமே ஆறுதல் படுத்திக்கிறோம். அதாவது நம்ம நிறைய முயற்சி பண்ணோம் எதுவும் நடக்கலை, இந்த உலகத்துக்கு மேலே தான் தப்பு, நம்ம மேலே தப்பே இல்லை அப்படின்னு நம்மளை நாமளே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறோம். இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களை முயற்சி பண்ண விடாமல் தடுக்குது. அதாவது நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினில் நம்ம பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதனாலேயே நீ இன்னும் பண்ணணும், இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, நீ இன்னும் நிறைய முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே உங்கள் மனசில் வராது. ஸோ இதனாலேயே நீங்கள் திரும்ப 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 இந்த நெகட்டிவான விஷயங்களை பேசும்போது உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால் இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் உங்கள் மனசில் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் அந்த சர்க்கிளில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நீங்களும் அதில் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. மூணாவதாக முக்கியமான விஷயம், நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நம்ம கஷ்டப்படுறோமா, இப்போ கூடிய சீக்கிரத்திலே ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சோகங்கள், நிறைய வலி, நிறைய பெயின் வருதா,
அப்போ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் அது உண்மையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இந்த உலகம் அப்படி இல்லை. திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர். இங்கே கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நீங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ரொம்ப நாள் அந்த பெயின் இருக்கும், நாளைக்கு நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைப்போம், ஆனால் ஜெயிக்க முடியாது. இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைப்போம், ஜெயிக்க முடியாது. அடுத்த வருஷம் ஜெயிச்சிடலாம்னு நினைப்போம், ஜெயிக்க மாட்டோம். திரும்பவும் திரும்ப திரும்ப அந்த ஃபெயிலியர்ஸ் வர வர ஏழாவது வாழ்க்கை நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை, ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், திரும்பவும் நீங்கள் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க, திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்கிற எண்ணம் வரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறேங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நீங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் அதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னா, இந்த தடவை தோத்துட்டோன்னா அடுத்த தடவை முயற்சி பண்ணணும், இந்த டைம் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைமும் நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்படி நீங்கள் திரும்ப 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 பண்ணும்போது தான் நீங்கள் ஜெயிப்பீங்களே தவிர வாழ்க்கையில் கஷ்டம் வருது, ஸோ நான் ஜெயிக்க போகிறேன், அடுத்த வருஷம் என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னா கிடையாது. இந்த உலகம் அப்படி இல்லை. த வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர். இங்கே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும், அந்த ஆக்ஷன் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் தோக்கும் போது அதே நெகட்டிவிட்டி தாட்ஸ் உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் அந்த சர்க்கிளில் மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எப்படி இந்த நெகட்டிவிட்டியை நம்ம வாழ்க்கையிலேருந்து மொத்தமாக போக வைக்கிறது? அது மொத்தமாக போக வைக்கிறதுக்கு நான் ரெண்டு முக்கியமான ஸ்டெப் சொல்கிறேன், அது உங்கள் வாழ்க்கையை மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, உடம்பை குறைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் உங்கள் உடம்பு குறைஞ்சிடுமா? கண்டிப்பாக கிடையாது. டயட் இருக்கணும். டயட் இருக்கணும் அப்படின்னா சில ஃபுட்ஸை நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கணும், நம்ம சாப்பிடக்கூடாது, அப்போ தான் நம்ம உடம்பு குறையும். கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா, நான் வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் போதாது, பாசிட்டிவாக இருக்கணும்னு மட்டும் நினச்சா போதாது. நான் முன்னாடி சொன்ன அந்த மூணு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து மொத்தமாக ஒதுக்கணும், அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கும் போது தான் நீங்கள் பாசிட்டிவாக யோசிப்பீங்க. சரியா? இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது விஷயம், த பவர் ஆஃப் ஒய் அண்ட் வாட். அதாவது ஏன் என்ன, இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாத்திர அளவுக்கு பவர் இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும்போதோ, ஒரு கஷ்டங்கள் வரும்போதோ, ஒரு ஃபெயிலியர், ஒரு ரிஜெக்ஷன், ஒரு பெயின் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என்னோடய வாழ்க்கையில் மட்டும் கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கு, ஏன் என்னால் சாதிக்க முடியலை, ஏன் எனக்கு மட்டும் ஃபெயிலியர் ரிஜெக்ஷன் எல்லாம் வருது, அப்படி ஏன் ஏன் ஏங்கிற கேள்வியை கேட்போம். அப்போது இந்த ஏங்கிற கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும், உங்ககிட்ட திறமை இல்லை, உங்கள்கிட்ட நாலேஜ் இல்லை, உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லை, உங்ககிட்ட லக் இல்லை, உன்னால் சாதிக்க முடியாது, உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லைங்கிறது தான் பதிலாக இருக்கும். ஆனால் அதே நேரம் நமக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, நமக்கு இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதுக்கான பதில் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கான பதில் உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லும், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லும். ஆனால் அது உங்ககிட்ட என்ன இல்லைங்கிறத ஒரு பெரிய விஷயமாகவே ஆக்காது. ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலைனாலே இங்கே பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்ககிட்ட என்ன இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. ஸோ எப்போவுமே உங்ககிட்ட என்ன இல்லைங்கிறத பற்றி யோசிக்காதீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத பற்றி யோசிங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும்.